வெளியே பார்த்தா ஜோனு செம்ம மழை. இந்த மழைக்கு நல்லா ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு தான் வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக் நான் மேக் பண்ணேன். வாங்க அதை எப்படி செஞ்சேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஃபில்டர் வச்சு தட்டின பூண்டு, முந்திரி, திராட்சை, கருவேப்பிலை, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை அண்ட் தென் ஃபைனலாக வந்து அவல் போட்டு இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி ஒரு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஏன் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நம்ம ஏர்லாக் கண்டெய்னரில் போட்டு வைக்கும்போது 3 மந்த்ஸ் ஆனாலும் இது கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரண்டியில் ஆயில் ஊற்றி காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் போட்டு அதை லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம இதெல்லாத்தையுமே இந்த மிக்சர் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணுன்னா நம்ம பொரி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னொரு கடாயில் ஆயில் ஊற்றி பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பொரி போட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பொரி வந்து கிறிஸ்பினஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா குலுக்கி எடுத்தோம் அப்படின்னா வேறு லெவலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.